விந்தை கீரிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சிலுவையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:29 காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், சிலுவை என்பது 15 உயரம். அப்போ உயரத்தில் இருக்கிறார், அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருக்கு தாகமாக இருக்கிறேன் என்பவருக்கு இந்த காலத்தை போல் ஒரு கப் மாதிரி ஏதோ ஒரு வசதிகள் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஏற்கனவே அந்த புளித்த காடி, காடி என்பது யூதர்களுடைய திராட்சை ரசம், சீக்கிரத்தில் புளித்து விடுமாம். அது மிகவும் புளிப்பான ஒரு திராட்சை ரசம். அதில் எழுதியிருக்கு, அது மற்ற 27:34 கசப்பு கலந்த காடி என்று எழுதியிருக்கிறது. அதில் கடற்காளான் என்றால் கடற்பஞ்சி. இது வந்து சீரியா தேசத்தில் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் இந்த கடற்காளான் இருக்குமா, அந்த கடல் பஞ்சு அது. அது என்ன செய்கிறார்கள், அந்த கடல் பஞ்சை அந்த காடியாகிய அந்த புளித்த திராட்சை ரசத்திலே அதை முக்கி ஈசோப்பு தண்டிலே கொடுக்கிறார்களாம். ஈசோப்பு தண்டு என்பது சுவரிலே முளைக்கக்கூடிய ஒரு 1.5 உயரம் வளரக்கூடிய ஒரு செடி. அப்போ அதை நீட்டி கொடுக்கிறார்கள். ஒருவேளை அந்த காடி அவரால் குடிக்க முடியாது, அந்த கடற்பஞ்சினால் அந்த உதடுகளை லேசாக நினைத்து கொள்ளலாம். எதற்காக அந்த காடியை கொடுக்கிறார்கள் தெரியுமா, அந்த காடி கொடுத்தா அதோடைய அது ஒரு அந்த கசப்பான காடி ஒரு மயக்கத்தை கொடுத்து விடும். இங்கே கைதிகள் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவங்க துடிதுடித்து கொண்டு இருக்கும்போது அந்த காடி அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதனால தான் அந்த காடி அந்த இடத்துல வச்சுருக்கு. இதை குடித்த பிறகு அவங்க அப்படியே அந்த இதில் மயங்கி விடுவார்கள், அவருடைய உயிர் போய்விடும். வலியை மறைப்பதற்காக ஆனால் இயேசு அதை ருசி பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்றால் அவர் நம்முடைய எல்லா வேதனைகளும் அவர் சுமக்க வேண்டும் என்று சொல்லி இதை குறித்து சங்கீதம் 69:21 என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்று இதை குறித்து தீர்க்கசமாக எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு அன்புள்ளவர். அவர் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினவர். அது மட்டுமல்ல, நகோமியுடைய கசப்பை அவர் மாற்றினவர். அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். அவர் கசப்பை எடுத்துக்கொண்டு நமக்கு இனிமையை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் கசப்பையும் மாற்ற இயேசு வல்லவர். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கசப்புகளையும் வேதனைகளையும் நீர் அனுபவித்திருக்கிறீர். நீர் சிலுவையிலே கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை, மதுரத்தை, ஆசீர்வாதத்தை தருகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.